வணக்கம். இந்த டாட் நிகழ்வின் அடுத்த பேச்சாளராக நம்முடன் உரையாட இருப்பது உயர் திரு சுசி கணேசன், பிலிம் டைரக்டர் அவர்கள். அவர்களை பற்றி, ஹி வாஸ் பார்ன் அட் மதுரை டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ஆன் 3/6/1969. ஹி கிராஜுவேட்டட் ஃப்ரம் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வித் அ பேச்சுலர் டிகிரி இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். டூரிங் ஹிஸ் காலேஜ் டேஸ் ஹி வொர்க்ட் அஸ் அ ஜர்னலிஸ்ட் அண்ட் பப்ளிஷ்ட் மெனி ஆர்டிகல்ஸ் ஃபார் த தமிழ் மேகசின் ஆனந்த் விகடன். He was also chairman of Athenaeum, the student body of the Madras Institute of Technology, during 91-92. Susi Ganesan debuted as the director with the 2002 film Virumbugiren. Susi Ganesan was awarded 3 times by Tamil Nadu State Government for his films Virumbugiren, 5-star and Thrippu Payale. Susi Ganesan conceived the idea of Andaswamy Foundation, which is adapted to village in Tamil Nadu to provide basic amenities such as roads, street lights, repairs to dilapidated schools, which ignites businessmen to adapt to city villages. Martin O. Malley, governor of the state of Maryland, USA, has honored the filmmaker Susi Ganesan for his contribution to Indian cinema. Susi Ganesan wrote and published a book, Vakapatta Bhoomi, which is published as a series for 30 weeks in famous Tamil daily Tamani Kathir about cultural and economic changes happened in villages in the past 30 years. Vanakkam Ayya, நீங்கள் உங்களை உரையை தொடரலாம். வணக்கம். முதல்ல என்னுடைய பாராட்டுகளை சொல்லணும். அதாவது நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுங்கிறத எனக்கு மீண்டும் நினைவுபடுத்தி அந்த இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லி எழுத்தாளர் என் சி மோகன்தாஸ் சார் சொல்லும்போது, இது இன்ஜினியரிங் ஃபோரமில் இப்படி ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக இப்படி ஒரு சிந்தனையோடு நீங்கள் இந்த துவக்கி இருக்கிற இந்த பயணம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக அமையும் அப்படி நான் நம்புகிறேன். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல பேசிக்கலாக நான் என்னுடைய பாயிண்ட்ல நான் நிறைய கற்றவர்கள் அல்லது பிரபலமானவர்கள் அனைவரும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் நடுவில் தான் ஜாயின் பண்ண முடிஞ்சது. அவங்களுடைய விலாவரியான கருத்துக்கள் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு முழுசா தெரியலன்னாலும் என்னுடைய பாயிண்ட்ல நான் சொல்ல விரும்புறது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை காண என்னுடைய பங்களிப்பு அல்லது என்னுடைய கருத்து பகிர்வு அப்படி நான் நினைக்கிறது என்னன்னா, குறிப்பா நான் சொல்ல விரும்புறது இந்த இன்னொரு 10 வருடங்களுக்கான தமிழகத்தினுடைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா நான் நினைக்கிறது சுற்றுலாத்துறைன்னு நான் நினைக்கிறேன். அதில் நான் சினிமாவையும் சேர்த்து கொண்டு வர்றேன். இந்த சுற்றுலாத்துறை அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் விலாவரியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ மற்றவங்க சொன்னது மாதிரியான ஒரு அருமையான சூழல் தமிழகத்தில், நல்ல தலைமை, அவர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் எல்லாத்தையும் கேட்கிற மனப்பாவம் கூடியிருக்கிற இந்த சூழலில் நம் கருத்துக்களை இந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்றது மூலமா பல்வேறு வேலைவாய்ப்புகள் உருவாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில இதை நான் சொல்ல விரும்புகிறேன். உதாரணமா இந்த சுற்றுலாத்துறை அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா, இப்போ நான் இருக்கிறது மகாராஷ்டிரால. நான் ஒரு ஹிந்தி படம் பண்றதுக்காக நான் பாம்பே வந்தேன். அப்படியே பாம்பேல ஆல்மோஸ்ட் ஃபேமிலி ஷிஃப்ட் ஆயிட்டான். ஒரு 5-6 கோயில்கள் மட்டுமே பேஸ் பண்ணப்பட்ட சில இடங்களை கிட்டத்தட்ட இந்தியாவுடைய சுற்றுலாத்துறையினுடைய ஒரு முக்கிய தளமாக மகாராஷ்டிரா மாறியிருக்கு. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நம்மளுடைய அத்தனை விதமான கலாச்சார எப்படி சொல்றது ஒரு சென்டர் பாயிண்டாக தமிழகம் திகழ்ந்தா கூட இன்னும் நம்மளுடைய சுற்றுலாத்துறையினுடைய அல்லது இந்தியாவில் இருக்கிற 100 கோடி பேரில் ஒரு 10 கோடி பேர் ஒரு வருஷத்துக்கு அங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு சிந்தனையோட ஒரு பயணம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அமையும்னு நான் நினைக்கிறேன். இதுல எங்க துவங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறது, இப்போ வந்து நம்மளுடைய மண் வந்து பகுத்தறிவு சிந்தனை நிறைந்த மண், ஆனால் தெய்வீகம் கலந்த மண் தான். இப்போ உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா, இனிமே இப்போ இங்க இருக்கிற பத்திரிகைலாம் எழுதுறாங்க, இப்போ ராமர் கோயில் அயோத்தியில கட்டின உடனே கிட்டத்தட்ட அது இந்தியாவுடைய முதல் சுற்றுத்தலமாக மாறப்போகுது அப்படின்னு. பட் அது கட்டின பிறகுதான் மாறும். ஆனா ராமர் வழிபட்ட ராமேஸ்வரம்ங்கிறது நம்ம கையில இருக்கு. ஸோ எங்க அங்க தொடங்கினா கூட ராமேஸ்வரத்துல வந்து முடிக்கணுங்கிற ஒரு காலகட்டம் கண்டிப்பாக அதிகப்படியான ஒரு பக்தர்கள் வந்து போற இடமாக கூட அது அமையும். ஸோ இந்த ஒரு சுற்றுலா மையங்கள் எப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரத்தோடு கலந்ததுதான். அதாவது கோயில்கள் நிறைந்த தமிழ்நாடு. இப்ப உதாரணமா ஜோதிடம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு ஜோதிட கலை வந்து அவ்வளவு நிறைந்து கிடக்கு. அவங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நவகிரகங்களுக்கான கோயில்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உண்மையில தமிழ்நாட்டுல மட்டும்தான், கும்பகோணத்தை சுத்தி இருக்கிற அத்தனை கோயிலும் கனெக்ட் பண்ணி ஒரு பஸ் விட்டா கூட நமக்கு வர்ற வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம்,
இந்த சுற்றுலாத்துறையை இன்னும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எல்லா நாடுகளுமே சுற்றுலாத்துறையில தான் அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. அதாவது இது வந்து லோக்கல் பாப்புலேஷன்ஸ் கெட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த சுற்றுலாத்துறையினுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. நான் ஏன் இந்த சுற்றுலாத்துறையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றது காரணம், அதுல ஒரு சின்ன சுயநலம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப சமீபத்துல பார்த்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு எனக்குள்ள எப்படி அப்துல் கலாம் சொன்ன ஒரு கனவை விதைங்கள் மாதிரி நான் ஒரு கனவு விதைச்சிருக்கேன். அந்த கனவை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 15 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஸ்டுடியோக்களும் சென்னையில இருந்தது. எல்லா திரைப்பட ஸ்டுடியோக்களும் சென்னையில தான் இருந்தது. அது வாகினியா இருக்கட்டும், ஏவிஎம்மா இருக்கட்டும், எக்கச்சக்கமான, அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15-16 ஸ்டுடியோ, பெரிய ஸ்டுடியோ ஒரு 4-5 ஸ்டுடியோ, சின்ன சின்ன ஸ்டுடியோஸ். இன்னைக்கு எல்லாமே ஸ்டுடியோஸ் எல்லாமே அப்பார்ட்மெண்டா மாறி எல்லாமே முடிஞ்சு போய் ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய சினிமா, எப்படி சொல்றது, இந்தியாவில ஒரு இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அண்ணாத்தை படம் வந்து ஒரு 5 நாள்ல 200 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஒரு எந்த பிசினஸ்லயுமே ஒரு 5 நாள்ல இவ்வளவு பெரிய கலெக்ஷன் கொடுக்க முடியுது, இது தமிழ் மக்களால முடியுது அப்படின்னா, இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியில இது ப்ரொடக்ஷன் எங்க நடக்குது பாத்தீங்களா? அண்ணாத்தை ஷூட் பண்ணது வந்து வெளி மாநிலத்துல, அங்க செட்டு போட்டு அவங்க ஷூட் பண்ற. இப்ப நடக்கிற பொன்னியின் செல்வன் வந்து ஹைதராபாத்ல செட்டிங் நடக்குது. அப்போ ஒரு ராமோஜிராவ்னு ஒரு பிலிம் சிட்டி வந்து ஒரு ஒரு ஹைதராபாத்ல வந்து பாலிவுட்ல இருந்து இங்க இருந்து பாம்பேல இருந்து போய் ஹைதராபாத்ல ஷூட் பண்றாங்க, சவுத்ல இருந்து கிளம்பி வந்து ஹைதராபாத்ல ஷூட் பண்றாங்க. அப்படி ஒரு ஒரு பிலிம் சிட்டி வந்து நம்ம ஊர்ல இருக்கு, அதாவது மெட்ராஸ்ல ஒரு பிலிம் சிட்டிங்கிற பேர்ல இருக்கே தவிர, ஒரு தமிழ் நம்ம மாதிரி ஒரு என்ஜினியர்ஸோ அல்லது இந்த மாதிரி உலகம் பரவி கிடக்கிற தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 100 பணக்கார தமிழர்கள் சேர்ந்தாங்கன்னா, இதே மாதிரி ஒரு 1000 ஏக்கர் அல்லது ஒரு ஒரு 500 ஏக்கர், என்னுடைய ஆசையை நான் சொல்லிடுறேன், அந்த ஆசையை விதைக்கிறேன், ஒரு ராமேஸ்வரம் பக்கத்துலயோ அல்லது ஒரு ராம்நாடு பொட்டக்காடுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கடலோரம் ஒரு 500 ஏக்கரை எடுத்து ஒரு, நான் ஆக்சுவலா நான் கலிபோர்னியெல்லாம் டிராவல் பண்ணிருக்கேன், வெளிநாட்டு அதாவது ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடர்ன் டெக்னாலஜி கலந்த ஒரு ஸ்டுடியோ ஒரு ஃபிலிம் சிட்டியை உருவாக்குனா ரெண்டு விஷயம் நடக்கும். இப்போ மதுரை ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு சினிமாவுக்காக காசு கொடுத்து செலவு பண்ண மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு சினிமா திருப்பி செய்தது ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் இதில் ஒரு 3000-4000 பேர் கண்டிப்பாக அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து பயன்பட முடியும். அந்த பயன் அந்த மாவட்டத்தை சேர்ந்தது மட்டும் கிடையாது, இப்ப மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி போய் ஹைதராபாத்ல ஒரு அதே பிலிம் சிட்டில தங்கி அங்க ஷூட் பண்ணிட்டு வர்றோம், அதே மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி, நல்ல ஒரு ஹோட்டல் உள்ள அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அருமையான ஒரு 500 ஏக்கர்ல ஒரு பிலிம் சிட்டி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல அந்த மாதிரி ராமேஸ்வரத்தை ஒட்டி பண்ண முடிஞ்சதுன்னா, கண்டிப்பாக ராமேஸ்வரம் ஒரு பெரிய சுற்றுலா தலமாக மாறும்போது அது வந்து ஒரு பிலிம் டூரிசமாகவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன், நான் விஷுவலைஸ் பண்றேன். ஒருவேளை ஒரு என்னுடைய துறை சம்பந்தமா நான் யோசிக்கிறது என்னன்னா, அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிலிம் சிட்டி, அதாவது அந்த ஊர் அது ஒரு பெரிய ஒரு சிட்டி மாதிரி இருந்ததுன்னா, அது அங்க உள்ள போயிட்டு படம் முடிச்சுட்டு வெளியில வர்ற மாதிரியான ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி வச்சிட்டோம்னா, இன்னைக்கு ஹைதராபாத்ல போய் படம் பண்றவங்களோ அல்லது வெளி மாநிலத்துக்கு போய் படத்தை எடுத்துட்டு வரலாம்னு நினைக்கிறவங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏன்னா இனிமே எப்படின்னா டெக்னாலஜியும் கிரியேட்டிவிட்டியும் ரெண்டு மாட்டு வண்டி ஜோடி போட்டு போற மாதிரி தான் இனிமே அமையும் போகுது. ஸோ ஒரு பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5000-6000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு கிரீன் மேட் ஸ்டுடியோவோ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம அதுக்குள்ள பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வாக அமையும் நான் நினைக்கிறேன். மகேந்திரன் மகேந்திரால ட்ரைனிங் பாம்பேக்கு வந்திருந்தேன். அப்போ அந்த பாம்பேல என்னோட சீனியர் அவரை மீட் பண்ணும்போது எனக்கு ஐ ஓப்பனர் ஆச்சு. அதாவது எங்க நான் வந்து ஒரு மாச சம்பளத்துக்கு வாங்கி வாழ்நாள் முழுக்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துருவோனோ அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு பொறி அங்கே தான் எனக்கு தட்டினது ஆக்சுவலா. ஸோ என்னுடைய வாத்தியார் அதெல்லாம் திட்டினாரு ஆக்சுவலா. என்னோட மன்னார் ஜவர்ன அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருந்தாரு, ஒரு நாள் சொன்னாரு, நீ வந்து சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ அப்படியே போயிருக்க வேண்டியதானே கணேஷ், ஏன் வந்து ஒரு எம்ஐடியில ஒரு சீட்டு கெடுத்த அப்படின்னு. உண்மையாகவே நான் இன்னைக்கு இப்ப இந்த ஃபோரம்ல நான் பேசும்போது கூட என்னோட படித்த மற்ற இன்ஜினியர்கள் அவங்க வந்து ஜாயின் பண்றதை விட நான் சொல்றது வந்து ஒரு நல்ல கருத்து 4 பேருக்கு இன்னும் ரீச் ஆகுதுங்கிற அந்த வகையில பார்க்கும்போது நான் எடுத்துட்டு இருக்க துறையை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். நான் எல்லாருமே வந்து என்ஜினியரிங் படிச்சுட்டு தொழிலுக்கு வாங்கன்னு சொல்லலை, பட் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு விதைக்கணும். ஒரு மாச சம்பளத்துக்கான ஒரு போய் வேலை செய்யற மனநிலையை விடுத்து எல்லாரும் ஒரு தொழிலதிபராக மாற வேண்டிய
ஒரு மனநிலையை சொல்லி கொடுக்கணும். நான் என் பையனுக்கு இப்போ நான் இந்த வயசு அவன் வந்து லெவன்த் படிச்சுட்டு இருக்கான், அவங்ககிட்ட இன்னைக்கு சொல்லி வளர்க்குறேன், நீ படி, உன்னுடைய படிப்பு வந்து இன்னொருத்தருக்கு போய் சம்பளமா அது வந்து பயன்படாம நீ ஒரு தொழிலதிபராக மாறுறதுக்காக அந்த படிப்பை படின்னு சொல்றேன். இந்த சிந்தனையை வந்து நம்மளுடைய அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவன் படிக்கும்போது, எனக்கு ஆக்சுவலாக இந்த சிந்தனை வந்து ரொம்ப லேட்டாக வந்தது நான் படிச்சு முடிக்கும்போது, ஆனா இது பிளஸ் டூல படிக்கும் போதே ஒரு பையனுக்கு உருவாக்கி அந்த தொழில் அதிபராக மாறுற அந்த விஷயத்தையே நம்ம ஃபீட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு கற்பனையா ஒரு விஷயம் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஃபோரம் இந்த மாதிரி குவைத் விங்கு, மும்பை விங்கு அல்லது லாஸ் ஏஞ்சல்ஸ் விங்குன்னு ஒரு பல விங்குகள் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு காலத்துல அதுக்கு ஒரு ஃபண்டிங் கூட பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த இளமையில அவங்களுக்கு இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸ ப்ரோக் பண்ணி அதை ஒரு கன்வெர்ட் தொழிலதிபராக அவங்களை கன்வெர்ட் பண்ற அந்த முயற்சியை நம்ம எடுத்து செஞ்சோம்னா, ஐ திங்க் தமிழ்நாட்டை வந்து நம்ம ஒரு வேறொரு இந்தியாவுடைய ஒரு முதன்மை மாநிலமா கண்டிப்பாக நாம் நினைக்கிற வேகத்துக்கு அதை மாத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். இன்றைய சூழல் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு அருமையான முதலமைச்சர் கிடைச்சிருக்கிறாரு. அதே மாதிரியான சூழல் இன்றைய சூழல்ல வந்து நீங்க ஒரு கருத்தை கொண்டு போய் வச்சோம்னா அதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைச்சிரும்னு நான் நம்புறேன், ஹானஸ்டா நம்புறேன். இந்த இந்த ஆங்கிள் நீங்க உங்களுடைய நம்மளுடைய நீங்க சொல்ல நம்மளுடைய கருத்துக்கள் எடுத்து கொண்டு போய் வச்சு அதன் மூலமா தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு தலைவிதியையோ அல்லது ஒரு முகத்தையோ நம்ம மாற்றினோம்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த டாட் ஒரு மிகப்பெரிய கோலமாக வரும்னு நான் நம்புறேன். நன்றி.